இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பனமலைப்பேட்டைனா இந்த பனமலைப்பேட்டையில இந்த மலை மேல இருக்கக்கூடிய இந்த கோயிலோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தாளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாளகிரி அப்படின்னா என்னன்னா சான்ஸ்கிரிட்ல தாளகிரி அப்படின்ற சொல்லுக்கான தமிழ்ல பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனைமலை தான். இந்த இறைவனோட பெயர் என்னன்னா தாளம்னா பனை, கிரினா மலை. இந்த தாளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடமொழி சொல்லுக்கான தமிழ் பொருள் என்ன, கல்வெட்டுகள்ல இந்த இறைவனோட பெயர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனமலைநாதர். பனமலைநாதர் அப்படின்னு தான் வருது. பனமலை அப்படின்றதுதான் தாளகிரின்னு சொல்றாங்க. இந்த ஊரோட பெருமை வந்து பனமலைப்பேட்டை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மலை வந்து நிறைய பனை சூழ்ந்த பகுதியா இருந்திருக்காங்க. ஏதாவது பனைமலை அப்படின்னு பெரும்பாலும் இந்த ஊர் பெயர்கள் வந்து இந்த இடம் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்துதான் ஊரோட பெயர்கள் அமையது வழக்கம். இந்த மலையில அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல முதல் முதலா வந்து பாத்தீங்கன்னா கோயில கல்லில் எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை பல்லவர்கள் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல. குறிப்பா முதலாம் மகேந்திரவர்மன் தான் முதல் முறையா என்ன பண்றான்னா கல்லை பயன்படுத்தி கோயில கட்டுற ஒரு முறையை கொண்டு வரான். அதுக்கு முன்னாடி இருக்கு கோயில்களை இப்ப இல்லையா அப்படின்னா கோயில்கள் இருந்துச்சு. இந்த கோயில்கள் எப்படி கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா செங்கல் சுதை மரம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கட்டப்பட்டு இருந்துச்சு. இந்த காலத்தால் அழிஞ்சதால காலத்தால் அழியாம நிலைத்திருக்கக்கூடிய கல்ல கொண்டு கோயில்களை கட்டணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை தமிழ்நாட்டுல முதன்முறையாக பல்லவர்கள் தோற்றுவிக்கிறாங்க. அதுல முதலாம் மகேந்திரவர்மன் என்ன பண்றான்னா இயற்கையா இருக்கக்கூடிய மலை அப்படியே குறைஞ்சு கோயில உருவாக்குறான். அப்புறம் அவனுக்கு அடுத்து வரவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல கோயில செய்யறான். இப்ப இதுல இவனுக்கு அடுத்து வந்த இரண்டாவது நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் என்ன பண்றான்னா கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறான். இப்ப இந்த உருகத்திலையும் குடைவரையும் செய்யணும்னா என்ன பண்ணனா எங்க மலை இருக்கோ எங்க கல் இருக்கோ அந்த மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப இவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இதுக்கு முன்னாடி இருந்த பழைய விஷயத்துக்கே போறான். அப்ப செங்கல் கோயில் கட்டுமானங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கட்டட கோயில எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கட்டுமான கோயில்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கல்லு மேல இன்னொரு கல் அடுக்கி கட்டுறது. அப்ப இவன் திரும்ப என்ன பண்றான்னா முதல் முறையாக இந்த மாதிரி கட்டுமான கோயில்கள் அமைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை பல்லவ அரச மரபுல தோற்றுவித்தவன் யார் அப்படின்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன். இவன் தான் முதல் முறையை அறிமுகப்படுத்துறான். அவன் தமிழ்நாட்டுல மூணே மூணு இடத்துல தான் கோயில்கள் கட்டியிருக்கான். இந்த ராஜசிம்மனுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டுல மூணு இடங்கள்ல தான் இருக்கு. அந்த மூணு இடம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பல்லவர்களுடைய தலைநகராக இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயில். அடுத்ததாக பல்லவர்களுடைய முக்கியமான துறைமுக பகுதியா இருக்கக்கூடிய மாமல்லையில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில். இந்த ரெண்டு மூணாவதா அவனுடைய காலத்துல கட்டப்பட்ட கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சு கருகாமல் இருக்கக்கூடிய பனமலைப்பேட்டை அப்படின்ற இந்த மலை மீது இருக்கக்கூடிய கோயில். இவ்வளவு பெரிய அரசன், இவ்வளவு பெரிய பேரரசு வந்து ஒரு பெரிய ஆட்சி பரப்பு ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செஞ்ச அரசன் வந்து இந்த மூணு இடத்த மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறான். ஒண்ணு அவனுடைய தலைநகர் காஞ்சியில இருக்கக்கூடிய கைலாசநாதர். அதாவது கைலாயம் எப்படி இருக்குமோ அந்த கற்பனையில கைலாயம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு கோயில் போயிருக்கீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அவனுடைய காலத்துல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு. அடுத்து மாமல்லையில கட்டியிருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா மாமல்லை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அவங்களுடைய கடற்கரை துறைமுக நகரம். ஏன்னா வயலாண்டர்கள் அங்கதான் வந்திருப்பான் போயிருப்பான். அது ஒரு அங்கதான் வந்து நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா அதை வச்சிருக்கான். அங்க செஞ்சதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி இங்கே கொண்டு வந்து இந்த கோயில் அமைப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும், அப்ப இந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருந்திருக்கும் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலாம் மகேந்திரனுடைய காலத்திலயும் என்ன பண்றான்னா அவனுடைய முதல் குடைவரை கோயில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டது தான் அமைக்கிறான். அப்ப இதுவரையிலும் அவனுடைய ஆட்சி எல்லாம் இருந்திருக்கு, இதுவரைக்கும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு. அப்ப இந்த பகுதி அவனுடைய ஆட்சி காலத்துல முக்கியமான பகுதியா இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால இந்த மூணு கோயில்கள்ல அவனுடைய காலத்துல கட்டப்பட்ட மூன்று கோயில்கள்ல இதுவும் ஒரு கோயில். இப்ப இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை மீது அந்த நான் முதல்ல சொன்ன ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கடற்கரை பகுதியில அதாவது கடற்கரை பகுதியில் அமைச்சிருப்பாங்க, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மருதநில பகுதியில் அமைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மலை மீது அமைக்கப்பட்ட கோயில். அப்ப மலையில தான் ஏற்கனவே இப்ப இந்த மாதிரி குடையரை செஞ்சிருக்கான், அவர் கல் தேர்ந்தெடுத்து ஒரே கல் தலை செஞ்சிருக்கான். ஆனா மலை மீதும் என்ன பண்ணிருக்கான் கட்டுமான கோயில முதல் முதலாக இந்த ராஜசிம்மன் அறிமுகப்படுத்திருக்கான். இந்த கோயில இது ராஜசிம்மனுடைய காலத்துல கட்டப்பட்ட கோயில் அப்படின்றதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வி வரும். இங்க ஏராளமான ராஜசிம்மனுடைய காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் பல்லவர்களுடைய கிரந்தத்துல கல்வெட்டுகள் இருக்கு. குறிப்பா பல்லவர்களுடைய கிரந்தத்துல ராஜசிம்மனுடைய காலத்துல அதிகமா பாத்தீங்கன்னா அவனுடைய கல்வெட்டுகள் எல்லாமே இந்த கிரந்த எழுதியே வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் கிரந்த எழுதிய நிறைய ஒரு ஸ்டைலா வரைஞ்சிருப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான எழுத்துக்கள் இங்க பாக்கலாம். அண்ணன் மாதிரி அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்ன பறவை மாதிரி இருக்கும், மயில் மாதிரி இருக்கும், பாம்பு மாதிரி எழுதிருப்பாங்க, இது மாதிரி கிளி மாதிரி அந்த எழுத்தையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழகுபடுத்திருப்பான். அந்த எழுத்துக்கள் அவனுடைய
ராஜசிம்மனுடைய கல்வெட்டு இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இந்த கோயில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த கோயிலோட கருவறைக்குள்ள நம்ம போயிட்டு வந்தோம். இந்த கோயிலோட கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய மூலவர் வந்து பாத்தீங்கன்னா லிங்க வடிவில் இருக்கிறத பார்த்தோம். இந்த லிங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா தாரலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா 16 பட்டைகளா இருக்கும். அந்த தாரலிங்கம் என்னன்னா தாரனா பட்டப்பட்டியா நம்ம சொல்லுவோம், அடிச்சு தார தரையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பீச்சவர்கள் சொல்ற வழக்கம் உண்டு. தாரை அப்படின்னா என்னன்னா பட்டப்பட்டையா இருக்கிறது, நம்ம தாரைன்னு சொல்லுவோம். அதை வந்து தமிழ் நம்ம பட்டையா இருக்க லிங்கம்னே சொல்லுவோம். குறிப்பா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இது மாதிரியான லிங்கங்கள் அமைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. வேற எந்த அரசர்களுடைய காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்டை வடிவிலான லிங்கங்கள் கிடையவே கிடையாது. பல்லவர்களுடைய அப்படி ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி பட்டை வடிவிலான லிங்கம் இருந்துச்சுன்னா உறுதியா அது பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். பல்லவர்களுடைய காலத்துல இந்த 16 பட்டை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா இல்ல, 4 பட்டைகள் இருக்கும், 8 பட்டையா இருக்கும், 16 பட்டையா இருக்கும், 32 பட்டையா இருக்கும். அதுக்கு அது இல்லாம முகலிங்கம்னு சொல்லுவோம். அந்த லிங்கமே வந்து பாத்தீங்கன்னா சதுர்முகலிங்கம் நம்ம திருவுக்கரையில பாக்கலாம். இந்த மாதிரியான முகலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். முகம் அந்த லிங்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா முகம் காட்டப்பட்டிருக்கும். பரமேஷா அன்பேனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம், அன்பேனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம். அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே. சரி, இப்ப இங்க உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த லிங்கத்தோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து தாரலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பா ராஜசிம்மனுடைய காலத்தை சேர்ந்த ஒரு கலைப்பாணி அப்படின்னு சொல்லலாம். இந்த லிங்கத்துடைய பின்புறத்துல அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு கோட்டை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த கருவறைக்குள்ள ஒரு கோயிலோட அமைப்பு மாதிரி இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஒரு கோயிலோட அமைப்பு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா தேவ கோட்டம். கோட்டமா நம்ம கோயிலோட வெளிப்புறத்துல கோட்டங்கள் இருக்கிறத பாத்திருப்போம். சுத்தி வரும்போது அந்த கருவறையோட வெளிப்புறத்துல அதனுடைய மேற்குல வடக்குல தெற்குல கோட்டங்கள் பார்த்திருப்போம். ராஜசிம்மனுடைய காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயிலோட கருவறைக்கு பின்புறத்துல, அதாவது மூலவருடைய திருமேனிக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கோட்டம் அமைச்சிருக்க. அந்த கோட்டைக்குள்ள அந்த கோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தருடைய சிற்பம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம். வேற எந்த அரச மரபினருடைய காலத்திலயும் இந்த மாதிரியான சோமாஸ்கந்தருடைய சிற்பம் இருக்கிறத பார்க்க முடியாது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமாஸ்கந்தர் சிற்பத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுல யார் இருப்பா அப்படின்னா சிவன் வந்து அமர்ந்த நிலையில இருப்பாரு. பக்கத்துல பார்வதி வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பண ஓலை குடையை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இடையில ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த தொடை மேல பார்வதியுடைய தொடையில அப்படியே குழந்தை வடிவில் வந்து பாலமுருகன், அதாவது கந்தன் வந்து இளமுருக அமர்ந்திருப்பாரு. தமிழ் நம்ம இளமுருகு உடனுறை அம்மையப்பன் சிற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இந்த மேல பாத்தீங்கன்னா பிரம்மா வணங்குற மாதிரி இருக்கும். முன்மு அங்க பாத்தீங்கன்னா மேல தெரியும், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான்முகன் வணங்குற மாதிரி தெரியும். இப்படி அதே மாதிரி இந்த வலது இறுதி புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிரம்மாவுடைய சிற்பம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவுடைய சிற்பம். விஷ்ணுவோட சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சங்கு சக்கரத்தோட இருப்பாரு. அதே மாதிரி இந்த விஷ்ணுவோட சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா பிரயோக சக்கரத்துல இருக்கும். பிரயோக சக்கரம்னா ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த சிற்பத்துடைய மூக்கு பாத்தீங்கன்னா உடஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய கோயில்களை போனீங்கன்னா நீங்க பாக்கலாம், இந்த மூக்கு மட்டும் உடச்சு வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படையெடுப்புகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே வந்து ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு இல்ல வேற ஏதாவது படையெடுப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சுங்கிறதுல தூக்கிட்டு போயிருவாங்க. ஆனா இப்ப ஒரு வேற வேற பக்கத்துல இருக்க அரசர்கள் அவனும் வந்து அவனை அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை தோக்கடிச்சு அவமானப்படுத்திட்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், அவனோட மூக்க உடச்சிட்டு போயிருவான். இல்ல இது வந்து வேற ஏதாவது பெண்களோட சிலைகள், அந்த கொடி பெண்களோட நம்ம கோயில்களுடைய வாயு கோபுரத்துல பாக்கலாம், கொடி பெண்களோட சிலைகள் இருந்துச்சுன்னா அதனுடைய மார்பகங்களை சிதைக்கிறது. இது என்ன எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை வந்து அவமானப்படுத்திட்டுதா ஒரு ஒரு வழக்கம், அதுக்காக செஞ்சுட்டு போறது. இதுக்கு மேல இது பின்னாடி வந்து லேட்டரா சுதை பூசி இருக்காங்க. பிற்காலத்துல நாய்களுடைய காலத்துல சுதை அந்த மாதிரியான லேட்டரா சுதை பூசி அதுக்கு மேல ஓவியங்கள் அதுக்கு மேல வண்ணங்கள் தீட்டக்கூடிய வழக்கம் பிற்காலத்துல நாயக்கர்களுடைய காலத்துல அதிகமா இருந்துச்சு. இது நாயக்கர்களுடைய காலத்துல வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது, பல்லவர்களுடைய காலத்திலயும் சோழர்களுடைய காலத்திலயும் கூட இருந்துச்சு. அடுத்து இன்னும் இந்த இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய காலத்துல இந்த ஆரம்ப காலத்துல ஏற்படுத்திய இந்த கட்டுமான கோயில்கள்ல நம்ம இப்ப பொதுவா ஒரு சிவாலயங்களுக்கு போனோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருவறையை சுத்தி வரும்போது இந்த பக்கம் பிரம்மா இருப்பாரு, இந்த பக்கம் விஷ்ணு இருப்பாரு, இந்த பக்கம் வந்து கோட்டங்கள்ல துர்கை இருக்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா துர்கை இருக்கும், இப்ப இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, பின்னாடி விஷ்ணு இருப்பாரு, அப்புறம் பிரம்மா, இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஆரம்ப காலங்கள்ல அமைக்கப்பட்ட பல்லவர் கால கோயில்கள்ல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையும் உள்ள அலோ பண்ணல. அவர் தேவக்கோட்டங்களை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், மூணு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா மூணு பக்கமும் லிங்கம் தான் இருக்கு. நீங்க சுத்தி போகும்போது நம்ம சுத்தி போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் என்னங்க லேட்டா இதுல, இப்ப நீங்க சுத்தி போகும்போது பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
அதனுடைய தேவக்கூட்டத்துடைய வலதுபுறம் இடதுபுறம் இந்த மாதிரி நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் தேவக்கூட்டங்கள்ல லிங்கம் தான் இருக்கும். நம்ம சுத்தி இப்ப நம்ம அப்படி பார்த்துட்டே போவோம். நான் காமிக்கிறேன் ஒரு நான் மூணு பக்கமும் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா லிங்கம் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இந்த கோயிலுடைய கட்டுமானம் எப்படி இருக்கும் வெளியில நின்று அந்த பக்கம் நின்று பாத்தீங்கன்னா தெரியும் வெளி கருவறையோட அமைப்பை. இந்த கோயிலோட அமைப்பு வந்து சுத்தி இந்த ஆண் சிங்கங்கள் அதாவது இந்த அதனுடைய பிடரியில அதோட தலை மேல இந்த கோயில முழுமையா வந்து அப்படி சிம்மம் தாங்கி இருக்க மாதிரி இருக்கு. இந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுமையா சிம்மம் தாங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கோயில் தலையில நிக்கிற மாதிரி இருக்காது, அப்படியே சிம்மம் வந்து ரெண்டு கால அதோடைய பின்னிரு கால்களை ஊன்றி அந்த முன்னிரு கால்களை அப்படியே மேல தூக்கி அவருடைய தலை மேல அப்படியே வயிற்று வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சிம்மங்களை இதுக்கு மேல சுதை பூசி இருக்காங்க. இந்த கோயிலோட முழுமையான அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அப்படியே சிம்மம் தாங்கி இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் வந்து யாரோட காலத்தை சேர்ந்த இந்த சிம்மம் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய காலத்துல அது ராஜசிம்மனுடைய காலத்துக்கு பின்னாடி அதிகமா இந்த மாதிரி அவனோட கட்டிடக்கலையில தூண்களே வந்து சிம்ம தூண்களை வைக்கக்கூடிய வழக்கம் அவனுடைய காலத்துக்கு பின்னாடி வரும். இந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு சிம்மங்கள் அந்த தாங்கி இருக்க மாதிரி இருக்கும். அதோட வலது இடதுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து வாயிற்காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரபாலர்களுடைய அவரு நம்ம அந்த வல்லம்புரவர்கள் சொல்லியிருப்பாங்க, அதாவது சூழ அடிகளார் மழுவர் அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு அவங்களுடைய அதாவது என்ன இதுக்கான கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அருவமாக போல அவர் கையில இருந்த அந்த ஆயுத புருஷர்கள் சொல்லுவாங்க, அதாவது சூளமும் மழுவும் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆயுத புருஷர்கள் ஆகிட்டுதான் அந்த துவாரபாலர் என்ன சார் சாமிக்கு அவருக்கே ரெண்டு செக்யூரிட்டி அப்படின்னு கேட்பான். அப்படி இல்லை, அவருடைய கையில இருந்த அந்த ஆயுத புருஷர்கள் அதாவது சூளமும் மழுவும் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆயுத புருஷர்களா ஆனதா ஒரு அது அந்த வழக்கம். அப்ப அவர் உள்ள போயிட்டாரு, அவரோட கையில இருந்த அந்த ரெண்டு ஆயுதங்களும் இந்த பக்கம் வாயிற்காவலர்களா இருக்க மாதிரியான ஒரு ஒரு வழக்கத்தை கொண்டு வராங்க. அது நம்ம வல்லம்புரையில ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. இப்ப இதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு கணங்கள் வந்து அப்படியே பூத கணங்கள் ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த சங்க நிதி பதும நிதி எல்லாம் சொல்லுவாங்க, சங்க நிதி பதும நிதி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ரெண்டு நல்ல பெரிய கணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில அந்த சங்க வச்சுட்டு சிக்கிற மாதிரி இருக்கும். கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கதமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான்யனையேப்பாய் மானிடர் யாரையும் மான்யனையேப்பாய் மலையன எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே இதுல நம்ம இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் வந்து அவனுடைய இந்த தூண்களோட அமைப்பு இந்த கோயிலோட அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு இது வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிட்டான பகுதினு சொல்லுவோம். இந்த கோயிலோட அமைப்புடைய அதிட்டானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம் யாராவது சொல்லுங்க பாப்போம். அதுக்கு மேல அதுக்கு கீழே அது கீழே இருக்குது என்ன பத்ம பத்ம ஜகதி அதாவது நல்லா பெரிய பத்ம மாதிரி அதாவது இந்த கோயிலோட இந்த அதிட்டான அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா பத்மம் அதாவது கீழே வந்து ஒரு தாமரை வடிவில் அந்த கீழே இருக்கக்கூடிய உபபீடத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பத்மம் இருக்கு. அதுக்கு மேல முப்பட்டை குமுதம், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட பகுதி, அதுக்கு மேல பட்டிகை அப்படின்னு சொல்லுவோம் பட்டிகை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலதான் கோயிலுடைய சுவர் பகுதி. இந்த சுவர் பகுதி ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் எல்லா பக்கமும் சிம்மம் தாங்கி இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல சுதை பூசி ஓவியங்கள்லாம் இது எல்லாமே வந்து லேட்டரா பண்ணதில்ல, பல்லவர்களுடைய காலத்திலேயே பண்ணிருக்காங்க. திரும்ப பின்னாடி அடுத்து வரக்கூடிய அரசர்களுடைய காலத்துல திரும்ப மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிருக்காங்க. நம்ம அங்க உள்ள பாத்தீங்களா அந்த பத்மம் இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்க பாருங்க இங்க மேல கோட்டத்துல. இப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய தேவக்கோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள லிங்கம் தான் இருக்கும். அந்த பக்கம் ஏறி பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிங்கம் தான் இருக்கு. அப்ப தேவக்கோட்டங்கள்ல சுத்தி வர எந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா பிரம்மாவோ விஷ்ணுவோ இந்த மாதிரியான தட்சிணாமூர்த்தி வைக்கக்கூடிய வழக்கங்கள் ஏற்படல. இப்ப இந்த கோயில் நீங்க வேற ஏதாவது நீங்க புக்ல படிச்சிருந்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது இந்த கபோல பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய இது வந்து இந்த விமானத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வந்து திரிதல விமானம் சொல்லுவோம். அதாவது மூன்று தல விமானம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா திரிதல விமானம் சொல்லுவோம். அதாவது மூன்று தலங்களை கொண்டதா இருக்கும் இது. இதுக்கு மேல அதாவது சுவர் பகுதிக்கு மேல இதோட விமானம் முழுமையா வந்து சுதையில கட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் சரியா அதை ஆய்வு பண்ணாம. அப்ப வந்து முழுமையா வந்து என்ன பண்ணிருக்கு சுதை பூசி இருந்தாலும் அது சுதையில கட்டணும் நினைச்சிருப்பாங்க. ஆனா இல்ல அது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கல்லுதான் அது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய விமான அமைப்பு வந்து கல்லுலதான் கட்டியிருப்பாங்க. இங்க பாருங்க இப்ப இந்த பொதுவா நம்ம கோயில்களை ஏராளமா பாக்குறது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுடைய
இப்ப கிழக்கு மேற்குல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, நம்ம பெரும்பாலும் வந்து விஷ்ணு பார்ப்போம், இல்ல லிங்கோத்பவர் இருப்பாரு, அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாரு, இப்படிதான் பாத்திருப்போம். ஆரம்ப காலங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிங்கம் மட்டும் தான் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. பின்னாடிதான் அப்புறம் லேட்டா அர்த்தநாரீஸ்வரர் வர்றாரு, அப்புறம் லிங்கோத்பவர் கொஞ்சம் லேட்டா வராங்க. அப்ப விஷ்ணு தான் நல்ல பழசு, விஷ்ணு இருப்பாங்க, அப்புறம் லிங்கோத்பவர், அப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் இருப்பாரு, அப்புறம் லிங்கோத்பவர். லிங்கோத்பவர் இருந்தாலே கொஞ்சம் லேட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்ப இது இந்த இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த கோயிலோட நான் இது வரைக்கும் சொன்ன அந்த ரெண்டு கோயில்ல இல்லாம இந்த கோயில்ல ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் கைலாசநாதர், பனம் கடற்கரையில் இருக்கக்கூடிய மாமலையில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், இது ரெண்டுத்தையும் தாண்டி இங்க என்ன சிறப்புனா, அது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கோயிலும் ரொம்ப ஈஸியா கட்டிடலாம். ஏன் சார் ஈஸியா கட்டிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே சாண்ட்ஸ்டோன், அதாவது அது ஃபுல்லாவே மணற்கல். அந்த ரெண்டுமே காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்களை செய்யறதோ இல்ல காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டுமானமோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா செஞ்சிடலாம், மணற்கல் அது. ஆனா இது ஃபுல் கிரைனட், இந்த கோயில் அப்படி கிடையாது, அவ்வளவு ஈஸியா செய்யற விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃபுல்லா பக்க கிரைனட் இது. அதனால வந்து அதுக்கும் அதுக்கும் இதுக்குமான வேறுபாடே ரொம்ப அதிகம், அதுக்கும் இதுக்குமான வேலைகளே ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் அது என்னவோ தெரியல, இது மேல அந்த அளவுக்கு நல்லா வந்து சுதை பூசி அப்பவே செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது இது முன்னாடியே செஞ்சிருக்காங்க, லேட்டராகவும் அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகளுடைய காலத்திலயும் இது தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அது லேட்டர் சார், அதெல்லாம் இங்க பாருங்க, நீங்க ஆரம்ப காலத்துல என்ன பண்ணணும்னு இங்க உள்ள இருக்கிறதா பாக்கணும். இது வரைக்கும் என்ன பாக்கணும், கோஷ்டத்துல, கோஷ்டத்துல வைக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னாடி பின்னாடி வந்து அதை பார்க்க கூடாது. நீங்க கோஷ்டத்துல வந்து வைக்கக்கூடிய வழக்கம் அதுதான் கோட்டம்னா இல்ல, நீங்க எப்படி பாக்கணும், கோஷ்டம் அப்படின்றதான கோயில், கோஷ்டத்தை இவ்வளவு பெருசா கட்டியிருக்கான், அப்புறம்னா அவ்வளவு சின்னதா சுருங்கிருச்சு. கோட்டம்னா கோயில் சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்னதா அமைச்சிட்டு அதுல தேவ கோட்டம்னு சொல்லுவாங்க. அதுலயும் வந்து இந்த அவருடைய அவதாரங்கள் அப்படி வைக்கிறது வழக்கம். இந்த மாதிரி பெருசா கட்டப்பட்ட கோட்டங்கள் தான் பின்னாடி சின்னதா சுருங்கி அப்படியே ஒரு சின்ன ஆர்ச்சி மாதிரி ஆயிருச்சு. அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எதுலயும் ஒரு கோயிலுக்கு உண்டான அத்தனை அடிப்படை உறுப்புகளும் இருக்கும். அதுதான இருக்கும், சுவர் பகுதி இருக்கும், மேல அதுக்கு மேல வந்து விமானம் இருக்கும், இப்படி எல்லாமே அத்தனையும் இருக்கும் அதுல. இப்ப இது பாருங்க, இப்ப இதுல இதுல நீங்க சுத்தி எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா, இந்த சிங்கத்துக்கு கீழே ஒண்ணு இருக்கு, சிங்கத்துடைய சிங்க எதோட தலைமை நிக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, யானையை வந்து சிங்கம் நசுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்குமான பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். இப்ப பல்ல சாளுக்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா யானை, அவங்களுக்கு அவங்களோடது வந்து யானை. அப்ப இந்த யானை கூட்டத்துக்கும் சிங்க கூட்டத்துக்குமான ஒரு சண்டை, யானையை வந்து நான் அடக்கிட்டேன், யானை அந்த யானை தலைமையில சிங்கம் நிக்குது, யானையை வந்து சிங்கம் அடை. ஈவன் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் செஞ்சி பக்கத்துல அந்த ஊர் பேர் சொன்னா ஞாபகம் இல்லை எனக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து யானையை அடிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கும், ஒரு கல்வெட்டோட கூடிய ஒரு சிற்பம் ஒன்று இருக்கும். இப்ப இது வந்து என்னன்னா, நமக்கு நிறைய வகுப்புல பூங்குன்றைய சொல்லியிருப்பாங்க, இந்த யானை கூட்டத்துக்கும் இந்த இந்த சிங்க கூட்டத்துக்குமான அந்த பிரச்சனை பத்தி, அதிகும்பா அப்படின்னு சொல்லுவோம். அதிகும்பா அப்படின்னாலே வந்து யானை அதி ஒரு பெரிய பாதாள அறை, பெரிய ஒரு பாதாள சுரங்கம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது படையெடுப்பு நேரங்கள்ல இங்க ஏதாவது படையெடுப்பு நேரங்கள்ல அரசர்கள் முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை அதுக்குள்ள வச்சுட்டு அந்த கல்லை வச்சு மூடிட்டு வாங்க, சில இருக்கும் யாருக்கும் அது தெரியாது. சமீபத்துல கண்டறியப்பட்டது கீழே நல்லா ஒரு பெரிய அறை இருக்கு. அதாவது எல்லா கோயில்களுமே இருக்கும் நமக்கு, பெரும்பாலும் அது தெரியாது. சில கோயில்கள் நல்லா பெரிய இறங்கி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ ரூம் அளவுக்கே இருக்கும். இப்ப திருவாமூர்த்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய அறையே இருக்கும். இந்த கோயிலுக்கு அந்த மண்டபத்துல இறங்கி உள்ள போனீங்கன்னா ஒரு 20-30 அளவுக்கு ஒரு பெரிய அறை இருக்கும். அதுல எவ்வளவு வேணா வைக்கலாம், எவ்வளவு ஸ்டாக் வேணா வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இங்க ஒரு சின்னதா ஒரு பெரிய ஒரு பாதாள அறை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு இருக்க நம்பளே அவரு. கல்யாணம் ஆகுதுங்க, குழந்தை இல்லாதவங்க கன்னி பொண்ணு ரொம்ப கல்யாணம் தான் ராகத்துல வேலைக்கு போகணும். போட்டா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், தொட்டில் கட்டி போடணும்,
படாம குழந்தை அருணாச்சல சிவமே. ஹாய் மணி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.